பகவதா கிருஷ்ணேன அக்ளிஷ்ட கர்மணா சுபேன மனசாத்தியாத்தம் கவாம்பிருத்தி அபீப்சதா இது புராண ஸ்லோகம் கண்ணன் எப்படி ஒரே நாள் ராத்திரிக்குள் நெறிஞ்சி முள்ளு காடாக இருந்த பிருந்தாவனத்தை ஒரு நல்ல மேய்ச்சல் நிலமாக மாற்றினார் அப்படின்னு சொல்லும் ஸ்லோகம் பகவதா கிருஷ்ணேன அக்ளிஷ்டர்மணா க்ளிஷ கிருஷ்ணேன கர்மாங்கிறது க்ளிஷ்டகர்மான கஷ்டப்பட்டு செயல் அக்ளிஷ்டகர்மான சுலபமான செயல் கிருஷ்ணேன அக்ளிஷ்டகர்மணா கிருஷ்ணேன எந்த செயலையும் லீலையாக விளையாட்டாக அவலீலையாக செய்துடக்கூடிய கண்ணன் என ஜகத்தை சிருஷ்டிக்கிற எம்பெருமானே கஷ்டப்படுறதில்லை ரொம்ப சுலபமாக சிருஷ்டித்து விடுகிறார் சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லும்போது பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு பகவான் சங்கல்பிக்கிறதா தான் சொல்றது நம்மெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணணும்னா ரொம்ப முயற்சி எடுக்கணும் கஷ்டப்பட்டு பண்ணுவோம் ஆனால் கண்ணன் பிரபஞ்ச சிருஷ்டியை கூட லீலையாக செய்கிறார் ராமானுஜர் சாதிக்கும் போது அகில புவன ஜன்ம தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராதரக்ஷைகதீக்ஷேன்னு பாடினார் எல்லா புவனம் பிரபஞ்சம் முழுவதும் ஜென்ம தேம பங்க ஜங்கிறது சிருஷ்டி தேமாங்கிறது ரக்ஷணம் பங்காங்கிறது சம்ஹாரம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த மூணையும் யார் ஒருத்தர் லீலையா பண்ணுறாரோ விளையாட்டாக வெறும் அப்படி லாகவமா லகுவா பண்ணிடுறாரோ அவர் தான் அந்த இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதனாலே அக்ளிஷ்ட கர்மனா கிருஷ்ணேன பகவதா கிருஷ்ணேனான்னு இருக்குது பகவான்னு ஏன் பேருனால் ப க ப மூணு எழுத்து இருக்கு பகவான் கிருஷ்ணன் பகவான் கிருஷ்ணனுக்கு ரோம் பகவான்னா என்ன ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு ஆறு குணங்கள் பாங்கிறதுக்கு ரெண்டு குணம் காங்கிறதுக்கு ரெண்டு குணம் பாங்குறதுக்கு ரெண்டு குணம் ஞானபலம் ஐஸ்வர்ய வீரியம் சக்தி தேஜஸ் இந்த ஆறும் பூர்ணமா இருக்கக்கூடிய கண்ணன் பகவதா கிருஷ்ணேன அக்ளிஷ்ட கர்மனா பிருந்தாவனம் அவர் இப்போ பிருந்தாவனத்தை பத்தி யோசிக்கிறார் நாம நிறைய பசுமாடு கன்றுகளை கொண்டு இங்கே குடியேத்தி ஆகணும் ஆனால் இடம் மேய்ச்சலுக்கு வசதியா இல்லை பார்த்தா ஒரே காடா இருக்கு என்ன பண்ணலாம்னு யோசித்தவர் சங்கல்பிக்கிறார் பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்ளிஷ்ட கர்மனா சுபேன மனசாத்தியாத்தம் கண்ணனுடைய மனசாலே இந்த இடம் சுபமாகட்டும் இந்த இடம் எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படின்னு சங்கல்பித்துக் கொள்ளுகிறார் சுபேன மனசாத்தியாதம் எதுக்கு பயன்படணும்னு அவரே யோசிக்கிறார் கவாம் விருத்தி அபிப் சதா பசுமாடு கன்றுகளுடைய வளர்ச்சியை விரும்பும் கண்ணன் விருத்திங்கிறது வளர்ச்சி அதுகள் செழிப்பாக இருக்கணும் நன்னா இருக்கணும் ஏன்னா மாட்டுக்கு ஒன்றும் தெரியாது அதுகளெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதே ஆசைப்பட்ட கண்ணன் சங்கல்பித்தார் அதே ராத்திரிக்குள்ளாக முள்ளுக்காடா இருந்த பெரிய வனம் பன்னிரண்டு வனங்களும் மறுநாள் கார்த்தால மேய்ச்சல் நிலமாக ஓஹோனு ஆகிவிட்டது இதுதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இப்ப இந்த ஸ்லோகத்தை எதுக்கு சொன்னேன்னு சொல்றேன் ரெண்டு விஷயத்துக்காக சொன்னேன் இங்க மாடுங்கிறது மாடுன்னு நினைச்சிக்க வேண்டாம் முள்ளுக்காடுங்கிறத முள்ளுக்காடுன்னு வச்சுக்க வேண்டாம் மாடுன்னு சொல்லப்பட்டது நம்ம எல்லாரும்தான் எதுவும் தெரியாத ஞானத்தில் குறவு பக்தியில குறவு கர்மத்துல குறவு நமக்கா எதைய சாதிச்சுடுறதுக்கு தெரியாது யுகம் கலியுகம் யுகோயம் தாருண்கலிகின்னு சொல்றார்கள் ரொம்ப கட்டமான யுகம் கிருதத்ரேதா துவாபர யுகத்திலாவது ஓரளவு தர்மம் சத்தியம் சௌச்சம் எல்லாம் நின்று இருக்கும் அதெல்லாம் பாதம் பாதமா கால் காலா குறைஞ்சு பசுமாடு இப்போ கடைசி காலில் மட்டும்தான் நின்றுருக்கு இருக்கிறதே ஒரு கால் ஒரு பாதம் தான் பாக்கி அதுவும் இந்த யுகத்தினுடைய கடைசி வர்றத்துக்குள்ளே ஆபத்தப்படப்படுது அப்போ இந்த யுகத்தில் ஆயுள் குறவு ஆரோக்கியம் குறவு ஸ்ரத்தை குறவு பாக்கியம் குறவு எல்லாம் குறவு அதுதான் பசுமாட்டுடைய தன்மை மாடாட்ட நாம் எல்லோரும் இருக்கோம் அதே ஒரு வித்தியாசம் நம்மெல்லாம் இருகால் மாடுகள் மாட்டுக்கு நாலு கால் இருக்கும் ஆனா நமக்கு ரெண்டு கால்தான் இருக்கு இல்லையா மற்றபடிக்கு யார பசுன்னு சொல்லுவா ஞானேன ஹீனஹா பி சமானா ஞானத்துல யாருக்கு குறைவு இருந்தாலும் அவன் பசுவுக்கு சமம் பெரியாழ்வார் ஒரு பாசரத்தில் சொல்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் ஒரு பாஷரத்தில் சொல்லும்போது பகவானிடத்தே நன்றி இல்லை அவர் தான் நம்மளை படைச்சார் அப்படிங்கிற நன்றி இல்லை தேக சம்பத்தியே இந்த உடம்பில் இருக்கிற கரணங்கள் கை காலு மூக்கு நாக்கு எல்லாம் அவருடைய கைங்கரியத்துக்காக ஒருத்தன் நாள் நன்றி கெட்டவனாக தான் இருப்போம் நன்றி கெட்டு போச்சுன்னா ஞானம் இல்லேன்னு அர்த்தம் ஞானம் இல்லையனா பசுவுக்கு சமானம் மிண்டர் பாய்ந்து துண்ணும் சோர்ச்சை விலக்கி நீரேன்னு திருமாலையில் பச்சான் மிண்டர்கள்னால் இந்த மாதிரி நன்றி இல்லாதவா அண்ணன் தான் நமக்கு செய்தாங்கிற புத்தி கூட இல்லாதவன் மிண்டர் பாய்ந்து துண்ணும் ஆனால் அவன் சாப்பாடு கொடுக்குறேன்னா மட்டும் ஓடி வந்து வாங்கிப்பானான் கண்ணன் அமைச்ச சொல்லிவிட்டு சாப்பிடுதுன்னா வரமாட்டானான் ஆனால் சாப்பாடுன்னு கொடுத்தா ஓடி வந்தானா அவனுக்கு சோரே போடாதே சோர்ச்சை விலக்கி அவன்கிட்டேருந்து சோற்றை பிடுங்கிடுவோம் நாய்க்கிடுமினீரே நாய் தான் நன்றியோடு இருக்கு அந்த சோர்ச்சை நாய்க்கே போடுங்கோ இப்படின்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொன்னார் சரி அப்போ இவனுக்கு பசிக்குமே என்னதான் இருந்தாலும் நன்றி இருக்கோ இல்லையோ இவனுக்கு பசிக்குமேன்னு கேட்டால் புல்லை திடுமினே பெரியாழ்வார் பாடினார் அவன் எப்போ பசு ஆயிட்டானோ புல்லை போடுவனுக்கு அவ்வளோதான் அவனுக்கு இருக்கிற ஞானம்னால் நாம தான் அதுன்னு வச்சுங்க அதனால் பசுவுக்கு சமானமாக பக்தியோ ஞானமோ குறவு அப்படி இருக்கிற நம்மையெல்லாம் ஒரு நாள் ராத்திரிக்குள்ள பக்தனாக்கணும்னு அவர் சங்கல்பிச்சுக்கிறாருன்னு வச்சுக்கணும் அங்கே எப்படி முள்ளுக்காடா இருந்ததே பசுமாடுகளுடைய மேய்ச்சலுக்காக நல்லதாக மாற்றினாரோ அதை போல நாம இப்போ முள்ளுக்காடா இருக்கோம் நாம மாடாட்டம் இருக்கோம் நாளைக்கு இந்த பூமி நல்ல பூமி ஆகணும் நல்ல மேய்ச்சல் நிலமாகணும் இந்த சம்சாரத்திலேயே நல்ல நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் அதுக்காக நினைச்சா சம்சாரத்தையே மாத்தி விடுறார் அதனாலதான் தொண்டரடி ஆழ்வார் அதே திருமாலையில சொல்லச்சே நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பின்னு பாடினார் பகவன் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் வாசல்ல யமதர்மராஜன் இருக்கான் உள்ள நரகம் தஹா பச்ச வெட்டு கொல்லு தளிக பண்ணு சாப்பிடு குத்து இதுதான் ஒரே பேச்சு நல்ல பேச்சே இருக்காது இருக்கிறதுலாம் உள்ள நரகம் நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி நமனும் முத்கலனும் பேச யமன் யமன் முற்கலன்றவன் இன்னொத்தான் அவ ரெண்டு பேரும் வாசல் நின்று நாமங்களின் வைபவத்தை பற்றி பேசின்னு இருக்கா அதை கேட்க கேட்க உள்ள நரக்கத்திலேயே தண்டனை அனுபவிச்சுருக்கிற எல்லாருக்கும் பாப்பங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போச்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சது பின்னாடி நரக்கம் காணாமல் போய்விட்டது யமன் திரும்பி பார்க்கறான் அவனுக்கே வேலைப்படுது நாளை நரகமே இல்லையே நரக்கம் இருந்தா அவனுக்கு வேலை இருக்கும் ஓ உலகளாவிய அளவுலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேலை போயிடுதுன்னு கேள்விப்பட்டோம் கடைசியில இப்ப அவருக்கும் அதே ஆபத்து தான் ஆனாலும் அவருக்கும் வேலை போயிடுது நல்ல வேலை நானும் மோட்சம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன எவனும் கிளம்பு அவர் மட்டும் என்ன பண்ண போறார் என்னைக்கு கண்ணனுடைய திருவடிகளை அடைவோம் தான் அவர் ஆசைப்பட்டுருக்கு போறார் நாம் என்னமோ அவரை கெட்டவர் நினைச்சிட்டு இருக்கோம் அவரை தான் தர்மராஜான்னு சொல்றோம் உலகத்துல தர்மத்தை நிறுத்துறதுக்காக இருக்கிறவர் அவருடைய ஒரே ஆசை ஒத்துரும் நரக்கத்துக்கு வராட்டா தேவல இதுதான் அவர் விருப்பம் ஆனா அதிக வேலை அவருக்கு கொடுக்கறது நம்ம தான் தேவையில்லாத அவருக்கு நிறைய வேலை கொடுத்து பண்ண வேண்டிய தப்பெல்லாத்தையும் பண்ணி திரும்ப திரும்ப அவர் வீட்டு வாசலே போய் நின்னோம்னா அவர் என்ன செய்வர் நாமங்களை உள்ள இருக்கிற நரக்கத்துல தண்டனை அனுபவிச்சு இருக்கிறவா சொல்லல நாம சங்கீர்த்தன வைபவத்தை வாசல்ல இருக்கிற நமனும் முதலனும் பேசும்போது அதை கேட்டுவர்களுக்கே பாபம் போயிடும் நாள் அப்ப சொன்னவனுக்கு போகுமா போகாதா நிச்சயம் போகும் இப்படி இந்த உலகத்தை மாத்திடணும் இது சம்சார பூமியா மறு காந்தாரமா ஏதோ ஒரு பாலைவனமா இருக்க கூடாது இது சோலைவனமா மாறணும் அப்படின்னு தன் திருவுள்ளத்துல பகவான் கொள்கிறார் நம்மையே ஞானமுடையவனா மாத்துறார் சரியான கர்மயோகத்தை அவலம்பித்தவனா கொன்றாரு பக்தியில சிறப்பானவனா நம்மள மாத்திடுறார் அதை போல மாத்துவதற்குத்தான் அவர் சங்கல்பம் எடுத்துக்கிறார் பிருந்தாவனம் முள்ளுக்காடா இருந்ததே மாடுகளுடைய நன்மைக்காக மேய்ச்சல் நிலமாக மாற்றினா போலே நாம் அத்தனை பேரும் பசுமாட்டுக்கு சமமா ஞானமே இல்லாமல் முள்ளான சம்சாரத்தில் இருப்பதை மாற்றி நல்ல மேய்ச்சல் நிலமா திவ்வதேசங்களோடே கோயில்களோடே பக்தி தவழுகிற ஆசிரியமான நதிக்கரைகளிலே இப்படியெல்லாம் மாற்றணும் நமக்கு அது நல்ல அனுபவம் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்றார் இது ரெண்டாவது மூணாவது சொல்ல வந்தது அதை போலத்தான் இந்த இடமும் எப்படி காடா இருந்ததோ நீங்க வர்றதுக்கு முன்னாடி அது அப்படித்தான் இருந்திருக்கும் அந்த இடத்த சீக்கிரத்துல ஒரு கோவிலா மாத்தணும் இங்க பக்தர்கள் அத்தனை பேரும் வரணும் வந்து கிருஷ்ண பக்தியை பெற வேணுங்கிறதுக்காக சுபேன மனசா தியாத்தம் கவாம்பிருத்தி அபீப் சதா மனசால சுபமா நினைக்கிறார் ஏன்னா கண்ணனே கீதையில சொல்றார் நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி நல்ல செயலை நல்ல நோக்கத்தோடு என் திருவடிகளே வழி என்று நினைத்து கொண்டு யார் ஆரம்பிக்கிறானோ அவனை வீணாக போவதற்கு நான் விடுவதே இல்லை நகி கல்யாண கிருத்து கசித்து துர்கத்தையும் தாத்தா தாத்தான் அப்பா அர்ஜுனா கேட்டுக்கோ துர்கத்தி அவனை நான் அடைய விடவே மாட்டேன் ஆனா நடுவுல அப்படியே நமக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் எல்லாம் வரும் நாம பாட்டுக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கோமே அது ஒழுங்கா நடந்துடுமா இல்லையா ஆனா கண்ணன் வேணும்னு கோபமா சொல்றார் சம்சயாத்மா வினஷதி யாரானு ஒருத்தர் எங்கிட்ட சந்தேகத்தை பட்டுண்டு எடுத்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சானாலே அது ஒண்ணு நடக்காது ஆமா கண்ணன் நடத்துவார் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு துளியும் இடம் கொடுக்காமல் அந்த நிச்சய புத்தியோடு இருந்தால்தான் இந்த லோகத்திலையும் நல்லது நடக்கும் பரலோகமான கிருஷ்ண சாஹிஜ மோட்சமும் கிடைக்கும் அப்படி இல்லை அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லைனால் அந்த லோகம் கிடைக்காது இல்ல இந்த லோகத்திலேயே நன்மை ஏற்படாது இங்கேயும் கிடைக்காது அங்கேயும் கிடைக்காது அதுக்கு ஒரே தேவை பக்தி பரபக்தி பரஜியானம் பரபக்தி அதெல்லாம் அப்புறம் முதல்ல சந்தேகமே வரப்படாது எந்த சந்தேகம் இல்லாமல் மகாவிஸ்வாசம் மகாவிஸ்வாசம்னு சொல்லுவார்கள் அந்த விஸ்வாசத்தோட செயல்களில் இறங்கினோம்னால் எப்படி அவர் தான் நடத்தி ஆகணும் அப்படின்னா என்ன தோணும் வேணும்னு குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்பா நான் நல்ல விஸ்வாசத்தோடு இருக்கேன் அதனால் எனக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி கண்ணன் பேரில் விஸ்வாசத்தோடு இருக்கேன் அவரை நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போகாமலே இருக்கட்டும்மா ஆமானா சொல்லும் அப்புறம் நான் போகாத இருக்கேன் பரீட்சை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரோ இல்லையோ அலந்தா அஜந்தா புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் அமரகோஷம் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போறார் சொல்லி அதான் நல்லா கற்றுக் கொடுத்தாச்சு இல்லையா அந்த பையன் பரீட்சை எழுதணும் பரீட்சை எழுத போகிறச்சே கடா உன் திருவடிகளே சரணம்னு சொல்லிவிட்டு படிக்காமலே போய் எழுதியுள்ளாமா ஏன்னா அவர் தானே மதிப்பெண்ணே போட போறார் எப்போ அவர் போட போறாரோ நான் படிக்காமலே போகலாமா எப்போ உடம்ப அவர் தான் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அவர் தான் வைத்தியர் அவர் தான் நிர்வாணம் பேஷஜம் பிஷகு பிஷக்கு வைத்தியர் அவர் தான் பேஷஜம்ங்கிற மருந்து அவர் தான் அப்ப அவரே சரிப்படுத்தட்டோமே நம்ம போகவே வேண்டாமே இப்படின்னு குத்தர்க்கமா கேள்வி கேட்க தோணும் இங்கே நாம ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒன்று வைதிகம் மற்றொன்று லௌகிகம் லௌகிக விஷயத்தே எந்த முயற்சியும் நீ எடுக்க கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை தான் வைத்தியர்களை ஏற்படுத்தியிருக்கார் அஸ்வினி தேவதகளே வைத்தியர் ஆதி காலத்துல புராணர்கடே முப்பத்து மூன்று தேவர்கள்னு சொல்ற முல்லியோ அதுல ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் வசுக்கள் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் அவ ரெண்டு பேர் தான் வைத்தியர்கள் அந்த வைத்தியர்களுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற வைத்தியாலெல்லாம் அப்ப எதுக்கு பெருமாள் வைத்தியர் ஏற்படுத்த போறார் அவரே வைத்தியர்னு இருந்தால் ஒத்தனையும் பண்ணிருக்கவே வேண்டாமே ஆனா உண்டு வைத்தியசாஸ்திரருக்கு ஆயுர்வேதம் இருக்கு எத்தனையோ வேதங்கள் இருக்கு வேதத்தினுடைய அங்கம் உபாங்கங்கள் தான் ஆயுர்வேதமே அதனால அதெல்லாம் இல்லாத இருக்காது எப்ப ஏற்படுத்தியிருக்காரோ அந்த முயற்சி தனி ஆனா அந்த முயற்சிக்கும் வைதிக முயற்சிக்கும் சம்பந்தம் இல்லை மோட்சத்துக்கு போகணும் பக்தியை வளர்த்துக்கணும்னால் அந்த காரியங்களுக்கெல்லாம் அவர் தான் ஒத்துழைக்கணும் அதே அவர் யாரார நியமிச்சு வச்சிருக்காரோ நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள்கன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யும் வண்ணம்னு பாசுறோம் ஆங்காங்க ஒவ்வொரு தெய்வம் இது ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சுயமிச்சேது ஹுதாசனாத் சங்கராது ஞானம் அன்பிச்சேது மோக்மிச்சே ஜனார்தனாத் என்னென்ன வேணும்னா எந்தெந்த தேவத்த இடத்துல போய் நிற்கணும்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது நல்லா ஆரோக்கியம் வேணும்னா சூரிய நமஸ்காரம் வேணுமா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சுயமிச்சேது சொத்து செல்வம் ஒரு ரெண்டு கோடி பணம் வேணுமா அப்படின்னா அக்னி பகவான் இடத்துல போய் கேட்கணுமா சங்கராது ஞானம் அன்பிச்சேது ஞானம் வேணும்னா சங்கரர் ருத்ரன் அவரிடத்துல கேளு மோக்ம் வேணும்னா ஜனார்தனன் இடத்துல வந்து கேளு இதை ஒத்தம் கேட்டான் எனக்கு இப்போ மோக்ஷம்லாம் வேண்டாம் சுவாமி அதனால் நான் மற்ற இடத்துக்கு போய் அதெல்லாத்தையும் முதல்ல நல்லா வாங்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த பிறவி இருக்கும்னா மெதுவாக வந்து உங்களை அணுகிறேன் அப்போ நீங்கள் யார் ஜனார்தனன்னு சொல்லுங்க அப்போ அவரை பிடிச்சிக்கிறேன் தான் வாஸ்தவம் ஆனால் இதில் இன்னும் ஒரு சின்ன நெருடல் இருக்குது சேர்த்து பார்த்துடுவோம் ஒருத்தர்ட்ட நான் போய் ஆயிரம் ரூபா கொடுங்கோ கோவில் கிடுகிடுன்னு கட்டி ஆகணும் அதனால் உங்கள் நன்கொடையை கொடுங்கோன்னு கேட்டேன் அவசியம் தரையன்னார் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டார் வாங்கிட்டு அப்புறம் நீ நூறுரூவா கொடுன்னு கேட்பேன் நான் ஆயிரத்துக்குள்ள நூறு இருக்கா இல்லையா இதே நான் நூறு ரூபாய் வாங்கினா ஆயிரம் கொடுன்னு கேட்கணும் ஏன்னா அது ஒரு பூஜ்யம் கூட ஆயிரத்தை வாங்கிவிட்டா நூறு கொடுக்கலையேன்னு கேட்க முடியாது இல்லையா அதை போல ஜனார்தன நடத்துல போய் மோட்சத்தை கேட்டுவிட்டால் அதுக்கு கீழே அடங்கி இருக்கிற மத்த மூணுன்னு தானே கிடைக்கும் ஆனால் கீழே இருக்கிற நூறுரூபா பத்து ரூபாயை போய் கேட்டுவிட்டா மோட்சம் கிடைக்காது கீழே இருக்கிறத கேட்டால் மேலே இருக்கிறது கிடைக்காது ஆனால் மேலே இருக்கிறத கேட்டுவிட்டா கீழே இருக்கிறது சேர்த்து கிடைக்கும் பத்தாயிரத்துக்குள்ள ஆயிரம் கிடைக்கும் நூறு கிடைக்கும் பத்து கிடைக்கும் பத்த ஒருத்தர் இடத்துல ஆரோக்கியத்துக்கு சூரியனத்திலிருக்கிறச்சே நல்ல நீண்ட ஆரோக்கியம் நான் ராமானுஜரை போல நூத்தி இருபது வருஷம் இருக்கணும் இப்படி நிக்கச்சே நான் உனக்கு மோட்சம் தட்டமான அவர் கேட்டா நான் என்ன பண்ணுவேன் ஆமே நான் வந்தது இருக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் நீ இருப்பேன் என்ன மோட்ச தரம் போறேங்கிறேன்னா ஒவ்வொரு ஆசை எல்லாருக்கும் இப்பவே சாயுஜ்யம் கிடைச்சிடும் சாமி பத்தி கிடைச்சிடும்னு தோணி போயிடுமா சொல்லுங்க இருக்கட்டும் இப்போ இது ஆசை அடுத்தது அதாசை அடுத்தது அதாசை என்னைக்கோ ஒரு நாள் இந்த ஆசையெல்லாம் விட்டுத்தானே தீரணும் அண்ணன் யோகம் யோகம்னு சொல்லும்போது எந்த பலத்திலையும் ஆசை வைக்காதேன்னு அவர் சொல்ல மாட்டார் நம்ம ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் சரியா அர்த்தம் புரிஞ்சுக்காமல் மாத்தி புரிஞ்சு நடுவோம் யாகோகி புருஷவியாக திரிவித சம்பிரகித்தி தியாகம்ங்கிறது மூணு வகை அர்ஜுனா கர்த்திருவ புத்தி தியாகம் மமதா தியாகம் பல தியாகம்னு மூணு தியாகம் அதுல பல தியாகம்ங்கிறது எந்த பலத்தையும் விரும்பாதேன்னு சொல்றார் பலத்தை விரும்பாத தான் வேலை பார்ப்பான் பிரயோஜனம் அனுதிஷ மந்தோபின பிரவர்த்தத்தை பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம முட்டாள் கூட வேலை செய்ய மாட்டான் யாருக்காக இருந்தாலும் பிரயோஜனம் வேணும் அவர் என்ன சொல்றார் சாதாரண தாழ்ந்த பயன்கள்ல ஆசை வைக்காதே உயர்ந்த பயனில் ஆசை வை பக்தி பண்றோம் பக்திக்கு ஒண்ணும் வேண்டாமல் உயர்ந்த பலன் வேணும் அண்ணனுடைய முகம் விலாசமா சிரிக்கணுங்கிற பலம் வேணும் அது வேண்டான்னு யார் சொன்னா அதுக்குன்னு ஏதோ பக்திக்கு மற்றதை வாங்கிட்டு வீடு கட்டணும் வாசல் கட்டணும் இன்னும் நாலு குழந்தை பிறக்கணும் ஓஹோன்னு பணக்காரனா இருக்கணும் இதை கேட்காதேன்னு வரேன்னு சொல்கிறாளே தவிர கஷ்டபக்திக்கு பலன் வேணும் கண்ணன் ஆகான்னு சிரிக்கணும் இந்த பலன் வேண்டாம் அரான்னு சொல்லுவாள் எது வேணுமோ அது உயர்ந்த பலத்தை எதிர்பார்க்கணும் தாழ்ந்த பலத்தை எதிர்பார்க்க கூடாது இப்போ இங்கேயே இந்த பூமியே மறுகாந்தாரமா எப்படியோ இருந்ததை மாத்தி கோவிலாகவே ஆக்கி அதுக்கு மேல பல பக்தர்கள் இந்த இடத்துல வந்து பயனடைந்து இதை ஓஹோங்கிற ஒரு பக்த ஸ்தலமா பக்தி ஸ்தலமா மாத்தணும் அப்படின்னு அவர் திருவுள்ளத்துல கொள்கிறார் அவர் சங்கல்பித்துக் கொள்கிறார் அதற்கு பல பேர் சேர்ந்து உழைத்தாக வேண்டும் அது அவர்களுக்கெல்லாம் அதுல ஒரு ஆசை பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம்னு நாலாறு ஆப்பில் இருக்கே ஏன் நேரம் ஆயிடுத்து ஒருவேளை கண்ணனே மெதுவாக பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காரா நமக்கு தான் சரியா பண்ண தெரியலையா ஏதான் தோண்டின்றே இருக்கும்னால் ஒன்றும் தோண வேண்டாம் துர்கத்தின் தாத்தா நகச்சதி யார் ஒருத்தன் நல்ல எண்ணத்தோடே தன் காரியத்தை லௌகிக்க காரியத்தை ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு தொஞ்சு போச்சுன்னா கண்ணன் வரமாட்டார் அது நம்ம தான் பார்த்துக்கணும் ஆனால் கோவில் ஆரம்பிக்கிறோம் கீதையை ஆரம்பிக்கிறோம் பாகவதத்தை ஆரம்பிக்கிறோம்னா நிச்சயமா அவர் தான் வந்தாகணும் கை கொடுத்தாகணும் நகி கிருத்து கஷ்டிது துர்க தாத்த கச்சதி அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் சம்சயாத்மா பிரணசதி எந்த சந்தேகமும் வரவே கூடாது சந்தேகம் இல்லாமல் உறுதியோட தொடங்க வேண்டும் இந்த புஷன் பழகளுக்கெல்லாம் என்னென்னது கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு பாடத்திட்டம் இப்போ காமிச்சார் காமிச்சுட்டு நான் படிச்சுட்டே வந்தேன் அப்போ இன்னும் அதில் ஜென்ரல் நாலெட்ஜு சேர்க்கப்படவில்லை அப்படின்னு அவர் ஒன்று சொன்னார் பொது அறிவுங்கிறதுக்காக சொல்கிறார் கண்டிப்பாக சேருங்கோ சொல்லிக் கொடுங்கோ இருந்தாலும் அவர் சொல்லவே ராமானுஜர் சாதித்திருக்கிற ஒரு அழகான அர்த்தம் அது ஞாபகம் வரவே கூட சொன்னேன் அம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிங்கிற இடத்துல அவதரித்தார் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போற பாதை சீவை குண்டத்துக்கு பக்கத்திலே புளியமரத்தடியிலேயே தான் இருந்தார் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு அவருக்கு திருநாமம் கிருஷ்ண பக்தி நீங்கள் ஒரு படம் வரையிறீன்னு வச்சுக்கோங்க படம் சித்திரம் தெரிஞ்சு வர்ப்பார் இல்லையா கிருஷ்ண பக்தியை வரைங்கோன்னு எப்படி வரைவேள் கிருஷ்ண பக்தனை வரைங்கோன்னு வரைஞ்சு விடலாம் கிருஷ்ண பக்தர் பரம கிருஷ்ண பக்தர் அவரை வரைந்து அவருக்கு ஒரு திருவுருவம்னா ஏற்படுத்தி வச்சுருவா கிருஷ்ண பக்தி வரைங்கோ நாள் குணத்தை எப்படி படம் வரைகிறது குணத்தவுடைய குணிய படம் வரையலாம் தர்மத்த உடைய தர்மிய படம் வரையலாம் தர்மத்தை வரைய முடியாது இல்லையா நான் சொல்லச்சே என் நண்பன் ஒத்த சொன்னி என்னால் முடியும்னா எனக்கு ஒரே ஆச்சரியம் அவனுக்கு வேண்டிய ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் கோபிச்சு இருப்பான் அவன் படத்தை கோபம்னு வச்சிட்டான் கோபம் உடையவர் எழுதியிருக்கணும் அவன் படத்தை வரைஞ்சிப்ட்டு கீழ கோபம்னா நான் வாங்கி பார்த்துட்டு கோபத்தை வரைஞ்சிருக்கியானார் சாமி இவரை விட்டு கோபம் பிரியவே பிரியாது அதனால கோபம் கோபம் உடையவர் தனித்தனியாக சொல்லவே வேண்டாம் இவர்தான் கோபம் அப்படின்னு எழுதிட்டான் அதே மாதிரி தான் இப்ப நம்மாழ்வாருக்கு இருக்கிற பேர் கிருஷ்ண திருஷ்ணா திருஷ்டான பக்தி கிருஷ்ண திருஷ்டான கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பக்தியே ஆழ்வார் ஆழ்வார் படத்தை வரைஞ்சிட்டு கீழே கிருஷ்ண பக்தின்னு பேர் வச்சு விடலாமா பக்தியை உடையவர்னு சொன்னா கொஞ்சம் குறைக்கிறோம்னு அர்த்தம் பக்தின்னு ஒன்னு பக்தியை உடையவர் ஒன்னுனால் கொஞ்ச நேரம் அந்த பக்தி இல்லாத இருக்கலாம்னு கூட ஆயிடும் ஒரு நிமிஷம் கூட பக்தியில் மாற மாட்டார்னா சாமி அவருக்கு பக்தர்னு பேர் வைக்க வேண்டாம் பேர் பேருவிச்சுடலாம் அதனால கிருஷ்ண பக்தர்கள் இயக்கம் இல்ல கிருஷ்ணபக்தி இயக்கம் யாரு பக்தனா இருந்தா கூட அவன் பக்தியே உருவாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்மாழ்வாருக்கு பேர் வச்சிருக்கான் கிருஷ்ண திருஷ்டா தத்துவம்னு அந்த ஆழ்வார் அவ அவர் பாடினதெல்லாம் வேதத்துக்கு சமம் நாலு திவ்ய பிரபந்தங்கள் பாடினார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி அப்படின்னு நாலு ஆச்சரியமா பாடினார் கிருஷ்ண திருஷ்டா தத்துவம் விபோதித்தம் சஹசிரசாக யோத்ராட்சி திராவிடியும் பிரம்மசம்ஹிதாம்னு அவரை பத்தின ஸ்லோகம் கிருஷ்ண திருஷ்டா தத்துவமா எழுந்து இருந்தார் அந்த நம்மாழ்வார் கிருஷ்ணபக்தியிலேயே திளைத்திருந்தார் அவர் பிருகதாரண்ய உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து இதெல்லாத்தையும் தமிழாக்கி திவ்ய பிரபந்தமாக கொடுத்தவர் அதில் உபனிஷத்துல ஒரு வாக்கியம் சொல்றது அந்த கதை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர் ரெண்டு பேர் அப்பா ஒருத்தர் பிள்ள ஒருத்தர் சுவேதகேதுன்னு ஒருத்தன் புத்தாலகன் ஒருத்தான் சுவேத்தகேது உத்தாலகர் உத்தாலகர் தந்தை ஆச்சாரியன் கேத்தேத்து போய் பாடசாலையில படிச்சான் பத்து பன்னெண்டு வருஷம் படிச்சான் படிச்சுட்டு திரும்பி வந்தான் நின்று இருந்தான் அப்பா அவனை பார்த்து ஏதோ படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கல இருக்கு பார்த்தாலே முகத்துல தேஜஸ்ஸே இல்லை என்ன வாசிட்டு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் உத்ததம் ஆதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் சுதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம் அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறார் நீ எந்த ஒன்றை தெரிந்து கொண்டு விட்டால் நன்னா கேட்டுங்க எந்த ஒன்றை தெரிந்து கொண்டு விட்டால் அறியாததெல்லாம் அறிந்ததாகுமோ பார்க்காததெல்லாம் பார்த்ததாகுமோ கேட்காததெல்லாம் கேட்டதாகுமோ அந்த ஒன்றை தெரிந்து கொண்டாயா இதுதான் இவருடைய கேள்வி அந்த புள்ள அப்படி இப்படியும் பார்த்தான் அதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன்னா இல்லையான்னு அப்புறம் பதில் சொல்றேன் முதல்ல என் சந்தேகம் உன்னே ஒன்னு தெரிஞ்சுட்டா எப்படி எல்லாம் தெரிஞ்சின்றதாகும் அதுவே எனக்கு புரியல முதல்ல அதுக்கு நீர் பதில் சொல்லும் ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகும் ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி ஒன்றை தெரிந்து கொண்டபடியால் எல்லாம் தெரிந்து கொண்டதாகும்னு சொல்லுகிறீரே அது என்னமா அப்படின்னு பிள்ளை அப்பாட்ட கேட்டான் ஓ உனக்கு தெரியாதா யதா ஏகேன மிருத்புண்டேன சர்வ மிருண்மயம் விஜாத்தம் சாத் ஒரு மண்ணுருண்டையை அறிந்து கொண்டால் மண்ணால் ஆக்கப்பட்ட காரிய பொருள்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சதாகும் மண்ணுங்கிறது காரணம் பானே கொடம் மடக்கு பாத்திரம் பொம்மை இதெல்லாம் காரியம் மண்ணுங்கிற காரணத்தை தெரிஞ்சு விட்டால் அதன் காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுனதாகும் ஏன்னு பாருங்க மண்ணால குடம் பண்ணுங்க மண் கொடம்னு தான் சொல்லுவோம் மண்ணால பொம்மை பண்ணா மண் பொம்மைன்னு சொல்லுவோம் நூலால வேட்டி நிறைஞ்சா நூல் வேட்டின்னு சொல்லுவோம் ஏன் நூல் வேட்டின்னு சொல்றோம் நூலால் நெய்யப்பட்ட வேட்டின்னு தானே சொல்லணும் தங்கத்தால் செய்யப்பட்ட தானே சொல்லணும் மண்ணால் செய்யப்பட்ட பானைன்னு தானே சொல்லணும் அப்படி சொல்ல மாட்டோம் மண் பானை நூல் புடவை நூல் வேட்டி அந்த ரெண்டு இடத்துலையும் பிரதமா விபக்தி கொஞ்சம் நன்னா கேட்டுக்கணும் ரெண்டும் வேற்றுமை உருப்பு பிரதமா விபக்தி முதல் வேற்றுமை நூலால் ஆக்கப்பட்ட வேட்டின்னு சொல்லாமல் நூல் வேட்டின்னு நூலே தான் அந்த வேட்டி பிச்சா என்ன ஆகும் கையில நூல் வந்துடாதா எதை காரணம் எதை காரியம் காரியத்தை அழித்தால் அது காரண தசை அடைஞ்சிடும் பானையை உடைச்சா மண்ணாயிடும் அதான் காரணம் காரியமாறு அதே போல இந்த பிரபஞ்ச முழுக்க காரியம் கண்ண நெம்பெருமான் காரணம் அந்த இருந்து அந்த காரியம் எல்லாம் இதுல ஒரு காரணத்தை ஒழுங்கா தெரிஞ்சுணுட்டால் எல்லா காரியத்தையும் தனித்தனியா போய் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்ல ஒரு காரணத்தை அறிந்து கொண்டால் அனைத்து காரியங்களும் தெரிஞ்சதாகும் இதுதான் பிள்ளை உனக்கு இது புரியாதா யதா ஏகேன மிருப்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சாது இதைத்தான் பிரதிஜா திருஷ்டாந்தம் ரெண்டும் அனுபரோதாத்துன்னு வேதவியாச பிரம்மசூத்திர சொன்னார் அதனால இதுதான் அவர் சொன்னார் பிள்ளைக்கு இருந்தாலும் ஒரு குறுகுறுப்பு போல அப்பா நீ சொல்றதெல்லாம் இருக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியத்தை தெரிஞ்சிருந்ததாகவும் நீர் சொன்னீர் மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ணோட காரியமெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நூலை தெரிஞ்சுட்டா நூலோட காரியம் எல்லாம் தெரியும் தங்கத்தை தெரிஞ்சுட்டா தங்கத்தோட காரியம் எல்லாம் தெரியும் ஆனால் தங்கம் மண் நூலு இரும்பு மரம் இப்படின்னு உலகத்தில் காரணப் பொருள்கள் நிறையா இருக்குமே இதெல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கான்னு அவன் கேட்டான் அந்தந்ததுக்கு காரணம் பார்த்துட்டோம் தங்கத்தால் சங்கிலி பண்ணலாம் தங்கத்தில் மோதிரம் பண்ணலாம் தங்கத்தில் தாலி பண்ணலாம் தங்கத்தில் ஒட்டியானம் பண்ணலாம் தங்கத்தில் மெட்டி பண்ணலாம் பண்ணுங்க மரத்தில் நாற்காலி பண்ணலாம் மரத்தில் பாத்திரம் பண்ணலாம் மரத்தில் கோபுரம் கட்டலாம் எது எதோ மரத்தில் பண்ணலாம் மரத்துக்கு காரணம் தங்கத்துக்கு காரணம் நூலுக்கு காரணம் என்ன உலகத்துல காரணப் பொருள்களே நிறைய இருக்க அப்ப அந்த காரணங்களுக்கெல்லாம் காரணம் இருக்குமானால் வா இந்த கேள்விக்குத்தான் நீ பதில் தெரிஞ்சு வந்தியான்னு அப்போல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் அதுதான் பிரம்மம் பிரம்மம்ங்கிற காரணத்தை நீ தெரிஞ்சுட்டியானால் உலகத்துல காரணப் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் உலகத்து காரணப் பொருள்களை தெரிஞ்சுட்டியானால் உலகத்து காரிய எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்ப சகலத்துக்கும் காரணம் பிரம்மம் இந்த பிரம்ம ஜான நீ பெத்தியானதான் கேட்டேன் உங்க குரு சொல்லி கொடுத்தாரா இல்லையா அதைத்தான் தெரிஞ்சுந்தியான்னு கேட்டேன் இப்ப அதே வார்த்தையை திருப்பி சொல்லி பாருங்க ஒன்றை அறிந்தால் கேட்காததெல்லாம் கேட்டதாகும் பார்க்காததெல்லாம் பார்த்ததாகும் அறியாததெல்லாம் அறிந்ததாகும்னால் ஒரு காரணப் பொருளை தெரிஞ்சுன்னுட்டால் பார்க்காத காரியம் பார்க்காத கேட்காத எத்தனையோ அத்தனையுமே தெரிஞ்சின்றதாடுறதோ இல்லையோ இதத்தான் உத்ததமாதேசம் அப்ராக்ஷான்னு சொன்னார் இந்த விஷயத்தை இப்ப ஞாபகம் வச்சுங்க இதே போல சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வார் புளிய மரத்தடியில் உட்காண்டிருக்கார் உலகத்தில் நம்ம படுற பாடு அத்தனையும் அவர் பாட்டில் சொல்லிவிட்டார் கல்யாணம் ஆகிப்பட்ட பாடு ஆகாட்டா ஆலையே ஆலையன்னு பட்டது ஆனா ஆயிடுத்து ஆயிடுத்தேன்னு பட்டது குழந்த பிறந்தா பிறந்துடுத்தேன்னு பட்டது பிறக்கலையனா பிறக்கலையேனு பட்டது எல்லாம் பட்டது பட்டது அவர் பாட்டில் பாடுறார் கொண்ட பெண்டிர் சுத்தத்தவர் விரரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதும் என்று இது பாட்டா பாடு எனக்கு தாங்கலையேன்னா அவர் கல்யாணமே பண்ணிக்கல அவர் புளிய விட்டு எங்கேயுமே போல அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி எதுவுமே அவருக்கு தெரியாது வாழ்ந்ததே முப்பத்தி ரெண்டு வருஷம் இவ்வளவுதான் அவர் இருந்தார் வெளியில யாரையும் அவர் பார்த்தது இல்லை ஒரே ஒரு சிஷ்யர் முதர்கவி ஆழ்வார் இப்படி இருக்கிறச்சு ஓஹோன்னு நமக்கு கூட ஊர் என்ன துன்பம் கொடுக்கும்னு தெரியாது அத்தனையும் தெரிஞ்ச அவர் பாடுறாரு என்னால் ஒரே வழி அந்த இருக்கிற பொலிந்த நின்ன பிரான் பெருமாள தெரிஞ்சின்றார் அந்த ஊர்ல இருக்கிற ஆதிப்பிரானை அறிந்து கொள்ள காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியம் அத்தனையும் தெரிஞ்சிடும் இல்லையோ எதுக்காக சொல்ல வந்தேன்னால் ஜென்ரல் நாலெட்ஜு இன்னும் சேர்க்கணும்னு அவர் சொன்னார் கிருஷ்ண நாலெட்ஜை சேர்த்து கற்றுக் கொடுத்துட்டிருந்தால் ஜென்ரல் நாலெட்ஜு தானே வருங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் ஒரு பிரம்மத்தை தெரிஞ்சு நிட்டால் தானே காரிய பொருள்களெல்லாம் தெரிஞ்சு போடும் அமர கோஷமும் தெரியும் சப்த கல்பமும் தெரியும் மஞ்சரியும் தெரியும் தாத்து ரூபமும் தெரியும் எல்லாம் புரியும் அண்ணனை ஒழுங்காக தெரிஞ்சுட்டான் ஏன்னா வியாக்கரணத்தை வச்சிருந்து யாரும் இலக்கியம் எழுத மாட்டான் பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருக்கார் நம்மாழ்வார் இருந்தார் இந்த தாப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார் பக்கத்தில் தூத்துக்குடி இருக்குது திருச்செந்தூர் இருக்குது பெரிய யூனிவர்சிட்டியெலாம் இருக்குங்க அழ்வாரி விடவர் நல்லா பாடியிருக்கார் அநேகமாக அவர் அந்த சர்வ கலாசாலையில் போய் டாக்டரேட் வாங்கிட்டு வந்து தான் திருவாய்மொழி பாடியிருக்கணும் இப்படி யாரும் சொல்லுவாள்ன்னா அவர் அந்த சர்வ கலாசாலைக்கு போகாததுனால தான் அவர் டாக்டரேட்டே அவர் அங்கே போயிருந்தாருன்னா ஒரு டாக்டரேட்டுக்கு வாங்கியிருக்க மாட்டார் நல்லே பக்தியில் திளைத்தவன் பாடப்போகிறான் தவிர இதுக்கப்புறம் ஏபிசிடி இருபத்தாறு எழுத்தும் பேருக்கு பின்னாடி போட்டுண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை வித்யாநியா சில்ப நைப்புணம் பாக்கி எல்லாம் கற்றுக்கொண்டிருந்தோம்னால் செருப்பு குத்த கத்தவோபாதின்னு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள் வியாக்கியான எழுதியிருக்கா கண்டிப்பா நீங்க ஜெனரல் நாலேஜ் கத்துக் கொடுங்க நான் வேண்டாம் சொல்லல இருந்தா கண்ணனை பத்தி தெரிஞ்சுட்டோம்னால் அதுவே அத்தனையும் காட்டுங்கிறத பகவத் ராமானுஜர் பிருகதாரண்ய உபனிஷத்து சாந்தோக்கிய உபநிஷத்துலேயே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்மாழ்வாரிடத்துல அமைத்து இப்படித்தான் நாம உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தானே எல்லா ஞானமும் வரும் வேறான இடத்துல ஞானம் வந்துடுத்து என்னை எதுக்கு பகவான் படைச்சிருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டா பாக்கி எல்லாம் சுலபம் பாக்கி எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னுட்டு இதை கத்துக்கிறேன்னு வந்தா கொஞ்சம் தான் படும் சின்ன வயசுல கத்துணுட்டா எல்லாமே சுலபம் வயசான பிற்பு கத்துக்கணும்னால் அழுக்க நிறைய போக்கணும் அதுதான் பெரிய பாடு சின்ன வயசுல அழுக்கு இருக்காது கிடுகிடு கிடுன்னு நல்லதெல்லாம் உள்ள போடும் வயசாக வயசாக என்னென்ன வேண்டாமோ எல்லாத்த பற்றியும் உள்ளே போட்டு நடுறோம் அதுவோ புத்தி சின்ன இடம் அதுக்குள்ளே இல்லாத எல்லாத்தையும் போட்டு அடைச்சிருந்தா அதை அலம்பி தழுறதுக்குள்ளே போகும்போது இருக்குது நமக்கோ அழுக்கு குப்பை கூடம் எது வீட்டுக்குள்ளே வந்தாலும் சுலபத்தில் அதை வெளியில் எடுத்து போடுறதுக்கு மட்டும் மனசே வராது இது ஒரு ஆசைன்னு வச்சுங்களேன் குப்பை எத்தனை கடுதாசி இப்போல்லாம் தேவையில்லை யாரும் கையால் எழுதி கெடுதாசி ரொம்ப போடுறது இல்லை அவள் அவள் தட்டினோம்னா லேப்டாப்பு கம்யூட்டர்லேருந்து போய்ட்டுறதுன்னு வச்சுங்க ஆனால் அந்த நாள்லாம் கடுதாச்சு வந்தால் மொத்தத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருப்பான் யாராவது சுவாமியை வாங்குவோன்னு கூப்பிட்டுருப்போம் அவர் வீட்டில் தங்க போகிறாருங்கிறதுக்காக பறனில் இருக்கிற எல்லா மூட்டையும் தூக்கி வெளியில் போடுவோம் அந்த சாமி வந்துட்டு கிளம்புவார் நான் வந்தேங்கிறதுக்காக குப்பையெல்லாம் சரிப்படுத்தினியா ஆமா அப்போ அடுத்த வருஷம் நான் வரேன் அது வரைக்கும் சேர்த்து கொண்டு போயிட்டார் அவர் இப்படி தான் வருஷா வருஷம் வந்து தள்ளிட்டு இருக்கணும் அதில் குப்பையெல்லாம் சேர்க்காமல் மனசில் அழுக்கையும் சேர்க்காமல் பக்தியோட இருக்கணும் தானம் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கார்கள் சீக்கிரமாக கிருஷ்ணனுடைய சங்கல்பத்தின் படி பகவானுடைய திருவுள்ளத்தின் படிக்கு கோவில் கோபுரம் மண்டபம் பிராகாரம் பிரசாத நிலையம் ஞான மண்டபம் அனைத்து மேற்பட்டு ஆச்சாரிய அனுகிரகத்தோடே பூர்ணமான பக்தி நிலவ வேண்டும் மன்மனாபவ மனாபவ மத் பக்தகா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஸ்வசு மத்மனம் மத்பராயணா போதாவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் அதன் படிக்கு பக்தி நிலவட்டும் அமைகிறேன் அவ்வளோ பெரிய இடத்தை எடுத்து இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி ஆயிரம் பக்தர்கள் இங்கே வந்து பக்தி வளர்த்துக்கணும்னு முயற்சி பண்ற இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்கள் அவர்களுடைய லாபம் அவர்களுக்கு இன்னும் நிறைய எல்லா செல்வமும் இந்த கோவிலுக்காக ஏற்பட வேண்டும் புலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நிழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பெத்ததாயினும் ஆயின செய்யும் அலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா வென்றும் ஆமம் என்று திருவங்கி ஆழ்வார் பாடிட்டு போனார் அவர்தான் கோவில் கோபுரம் கட்டினவர் கொள்ளையடிச்சு கட்டினார் பெருமை கட்டலை யார் யார் இருக்குமோ எங்கெங்க உண்டோ எடுத்துன்னு வந்தார் கோபுரம் கோவில் கட்டுறதுக்கு கொள்ளையடிச்சு திருவங்கி ஆழ்வார் ஆபரணங்களுக்காக கொள்ளையடித்தவர் ராமதாசர் அவர் சொன்னார் நான் எதுக்கு உனக்கு கணக்கு கொடுக்கணும்னு ராஜாட்ட கேட்டார் என்னதில்லியானார் எல்லாம் ராமனுக்கு அவனதை எடுத்து அவனுக்காக நான் கட்டியிருக்கேன் உனக்கு கணக்கே கொடுக்க வேண்டாம் அதில் இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் மனமு வந்து இன்னும் நிறைய கொடுத்து கோவில் சீக்கிரத்தில் வந்து பக்தி நிலவட்டும்னு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன் பிருந்தாரண்ட நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்த